ஓகே திரு பாக்கே போ அது சாத்தியமே இல்லாத விஷயம்னு சொல்லிட முடியாது. பாஜகவை வீழ்த்துறது அப்படின்ற திமுக இளைஞரணி மாநாட்டோட அந்த சூழ்நிலை என்பது அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சவாலாகவே இருந்தாலும் அப்படின்னு திரு பிரியன் சொல்றாரு. உங்க கருத்து சாத்தியம்ங்கிறது அதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹைபோதெட்டிக்கல் அண்ட் பாசிபிள் அப்படின்னு. ஆனால் சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை இன்றுள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இருக்கா அப்படின்னா இல்லை. பல விஷயங்களில் அவங்க மனம் ஒத்து இன்னும் செயல்படலை. 77 ஜனதா கட்சி எப்படி மனம் ஒத்து காங்கிரஸுக்கு எதிராக இருந்தாங்களோ அந்த உணர்வு கூட இப்போ இல்லை. அது ஒரு பக்கம். இன்றைய மாநாட்டு இளைஞரணி மாநாட்டை பொறுத்தவரையில் இது வந்து நிச்சயமாக முழுக்க முழுக்க அதில் 2-3 பாயிண்ட்டை சொல்லியாகணும் மாநாட்டை பொறுத்தவரையில். அப்புறம் தேசிய அளவில் எடுத்துகிட்டு வரேன். 2-3 முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது உதயநிதிக்கான பட்டாபிஷேகத்துக்கு அடுத்த அறிகுறின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உதயநிதியை 2 வகையில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று, அடுத்த சக்சஸர் ஆஃப் இன்கேஸ் ஸ்டாலினுக்கு அடுத்த டெபுட்டியாக வரக்கூடியதற்கு சாத்தியக்கூறுகள் ஒன்று. ரெண்டாவது, மக்களவை தேர்தலில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், எல்லாம் கவனிப்பாங்களேன்னு கவனிச்சிருப்பாங்களேன்னு தெரியல, மக்களவை தேர்தலில் உதயநிதி சொல்கிற கேண்டிடேட்ஸாக கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது தான் உதயநிதி பேசியிருக்கார் இல்லையா, அமைச்சர் உதயநிதி பேசும்போது இளைஞர்களுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு தரணுங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்காரு, கோரிக்கையை வச்சிருக்காரு. அவர் இளைஞர் அணியோட ரெப்ரசன்டேட்டிவும் தானே, அப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ களமிறக்கணும்னு கட்சி நினைக்கிறதுல என்ன தப்பு சொல்லுன்னு சொல்ல, தப்பா ரைட்டான்னு சொல்ல, இதுதான் இப்படிதான் இந்த அரசியல் நகர்வுகள் இருக்கு, திமுகவின் அரசியல் நகர்வுகள் இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்ட விரும்புறேன். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு முதலமைச்சர் என்ன ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் வின்னிங் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு தரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இருக்கிற எம்பிக்கள் பல பேர், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல எம்பிக்களுக்கு மீதான அதிருப்தி இருக்கிறதுன்னு பரவலாக பேசப்படுது. ஆன்டி இன்கம்பிசின் நண்பர் பிரியன் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் அல்ல பார்த்தீங்கன்னா, அநேகமாக மக்களவைத் தேர்தலில் உதயநிதியோடு சொல்கிற கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவன் நீங்கள் நேஷனல் லெவல் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். கூட்டணி கட்சிகளுக்கே எவ்வளவு தருவாங்க, 40 நம்மதே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க திரும்ப திரும்ப. அப்படி 40 கூட்டணி, இப்போ அந்த மாநாட்டோட தீர்மானத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு முழுமையாக உழைப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க 40 நம்மதேன்னு சொல்றது கூட்டணியும் சேர்த்து தானே சொல்றாங்க. கூட்டணி 40, இந்தியா முழுக்க 40 கூட்டணியா இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தல 40 நாங்கள் அப்படின்னா, அதிக இடங்களில் போட்டியிட போகுது திமுக. இப்போ ஒரு கூட்டணியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தருவோம், தராமல் இருக்க மாட்டோம், தருவோம் 1, 2, 3 அப்படின்னு அது ஒரு பார்வையை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, ஏன்னா வின் பண்ணணுங்கிற நெசசிட்டி வரும்போது திமுக வேட்பாளரை ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அல்லது அவர்களுக்கான பலம் களத்தில் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு உரிமை கொடுக்கறது அல்லது அவர்களோட வெற்றிக்கு உழைப்பது அப்படின்ற அடிப்படையில் தானே இந்தியா கூட்டணி அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒன்றோ ரெண்டோ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்கன்னா, அப்போ கூட்டணியோட அடிப்படையே அந்த அடிப்படையில் தானே அவங்க சீட் ஷேரிங். இது யதார்த்தம், யதார்த்த களம். நீங்க என்னதான் கூட்டணிக்கு அள்ளி கொடுத்தா கூட வேலை செய்ய போது திமுக காரங்க தான். ஈரோடு கிழக்கு தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டிட்டாலும் களத்தில் வேலை செஞ்சது திமுக காரங்க தான். அதுக்கு அது யதார்த்தம், யதார்த்தத்தை நாம் எடுத்துக்கணும். இப்போ வெஸ்ட் இதே கணக்கு தான் நேஷனல் லெவலில் எடுத்துட்டு போறேன். பீகாரா RJD லாலு பிரசாத்தினோட பார்ட்டி, அப்புறம் நிதிஷ்குமாரோட பார்ட்டி, உத்தரப்பிரதேசமா அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி, மேற்கு வங்கமா திரிணாமுல் காங்கிரஸ், பஞ்சாப் டில்லியா ஆம் ஆத்மி, மகாராஷ்டிரமா சிவசேனா சரத்பவார், அந்தந்த மாநிலங்களில் எந்தெந்த கட்சிகள் செல்வாக்கோடு இருக்கின்றனவோ அந்த கட்சிகளுக்கு தான் அதிக இடங்கள். எப்பவே சொல்லிட்டாங்க அவங்க தெளிவாக, நாங்கள் தான் போட்டி, டெல்லியில் நாங்கள் தான் போட்டியிட போகிறோம்னு ஆம் ஆத்மி சொல்லிட்டாங்க. ஆக அதனால் அப்போது தேசிய கட்சியான காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் மிகவும் குறைய போகுது. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடுச்சு, இப்போ நமக்கும் அதிகமான இடங்களை போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. அவங்க எதிர்பார்த்தது 5 மாநில தேர்தலில் ஒரு கணிசமான இடங்கள் வந்து நான் தெலுங்கானா மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிது, கிடைச்சிருந்தால் அதை வச்சு பார்கன் பண்ணலான்னு எதிர்பாராமல் கிடைக்காம போச்சு. இது ஒரு பக்கம். இதை நேஷனல் லெவலில் இவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன காரணம், மாநில உரிமையும் மாநில உரிமையும் சொல்கிறாங்க. இவங்க எடுத்துகிட்டு போகிற அடிப்படையான கோட்பாடுகளில் எந்த அளவுக்கு இவங்களோட சகாக்கள், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ RJDயோ ஜனதாதள் யுனைடெட் ஜனதாதளோ அல்லது சமாஜ்வாதியோ சிவசேனோ எந்த அளவுக்கு இவங்களோட ஒத்து போகிறாங்கன்னு பார்க்கணும். நீட்டுக்கு கலைஞர் சார், நம்ம இப்போ இங்கே திமுக இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்காங்க, இதில்
பாஜகவோட வெற்றி அப்படின்றத வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன என்பதுதான். இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கணிசமான இடங்கள், திமுக அல்ல திமுக கூட்டணி கணிசமான இடங்களை வெல்லும், அதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆட்சி இருக்கு, பலம் இருக்கு, எதிர்கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் இன்னும் வலுவாக இருக்காங்களா, போர் போதிய அளவு இருக்காங்களா அப்படிங்கிறத பல கேள்விகள்லாம் இருக்கு. லாஜிக்காக எடுத்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணிக்கு கணிசமான இடங்கள் பெறுவாங்க, ஆனால் நேஷனல் லெவலில் எப்படி அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நீட் விஷயத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க நீட் வந்து மாநில உரிமைகள் பறிக்கிறது. ரைட், மாநில உரிமைகள் பறிக்கிறதுன்னு குரல் எழுப்புகிற மற்ற மாநில கட்சிகள் நீட் விஷயத்தில் என்ன முடிவு எடுத்தாங்க? இதே மு க ஸ்டாலின் மாண்புமும் முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதினார், என்ன ரியாக்ஷன் வந்து, என்ன பதில் வந்து? இந்த மாநில உரிமை அப்படின்னு பேசுறத நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் அடிப்படையா வச்சு இல்ல, ஒரு சோறுக்கு ஒரு சோறு பதம் நான் சொல்றேன். இல்ல இல்ல, பல பல திட்டங்கள் சாப்பாட்டையும் எடுத்துக்காட்டு, இல்ல பல திட்டங்கள்ல ஒரு திட்டம் நீட், அந்த நீட்ல வெவ்வேறு எண்ணங்கள் கொண்டிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சிஏஏ போன்ற ஒரு திட்டமாக இருக்கட்டும், ஆளுநர்களை எதிர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இந்த நான் சொல்ற விஷயங்கள் எடுக்கலையே. ஹிந்தி ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல அவங்க வேற நிலைப்பாடு எடுக்கிறாங்க. சார், நான் கேக்குறது பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படை கொள்கை அப்படின்ற விஷயத்திலையும், மாநில உரிமை அதை பறிக்கக்கூடிய திட்டங்கள் அல்லது மத்திய அரசோட செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்களையும் எதிர்த்து நிக்கிறாங்கல்ல, அப்போ அந்த விஷயத்தை ஏன் நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க? நான் சொல்றேன், திமுகவை போல மாநில உரிமைகளுக்கு முழுமையான அந்த இவங்க எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, முக்கிய கூறுகள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அட்டானமி, அது அத்தனையுமே எல்லா மாநில மற்ற வடமாநில கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கா, ஏற்குதான்னு தான் என்னோட கேள்வி. நீங்க ஆளுநர் ஆளுநர் வேண்டாங்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முரண்களோட இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து இருக்கும், ஆனா பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒற்றை விஷயத்துல பாஜகவை வீழ்த்துவது, நரேந்திர மோடி வீட்டுக்கு அனுப்புவது என்ற ஒரே ஒரு அஜெண்டா மட்டும்தான் ஒரு ஒன்னா இருக்காங்க. நாளைக்கு ஒரு லாஜிக்கலா ஒரு இதுவா எடுத்து ஹைபோதெட்டிக்கலா எடுத்துப்போவேன், நரேந்திர மோடி தோல்வி அடைந்து விட்டார், பாஜக தேசிய அளவில் தோல்வி அடைந்து விட்டதுன்னா அதோடு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்களா, என்ன காமன் அஜெண்டா, இது கேள்விக்குறிக்கு இருக்கு இல்லையா எல்லா விஷயத்திலுமே. நான் நீட்டுன்னு ஒன்று ஒரு சொன்னேன்னா தேசிய கல்விக் கொள்கை, அப்புறம் வந்து பிற விஷயங்களில் ஆளுநர் விஷயத்தில் கூட ஆளுநர் மூலமாக குடைச்சல் கொடுக்குதுன்னு மற்ற மாநிலங்கள் சொல்கிறாங்களே தவிர ஆளுநர் பதவியே வேண்டாம்னு திமுக மட்டும்தான் சொல்கிறது, மற்ற கட்சிகள் சொல்லியிருக்கா இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இல்லையே. ஆக அது அந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு 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 காமன் அஜெண்டா இருந்ததுன்னா வெற்றி பெறுவோம். சனாதனமே இவங்க சொன்னதுக்கு கூட்டணி கட்சிகளே ஏற்றுக்கல இல்லையா, ஆகையினால இதெல்லாம் ஈடுபடுமா? ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும், உதயநிதி ஸ்டாலின் நீட் எதிர்த்து 85 லட்சம் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டோம்னு சொன்னார், இன்னும் மற்ற எந்த கையெழுத்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து வாங்கலை அது வேறு விஷயம். இதை எடுத்துகிட்டு போய் டெல்லியில் போராட போகிறோம் அதுக்கு அனுமதி தரணும்னு கேட்குறாரு, நாளைக்கு டெல்லியில் போராடினால் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்த்துருப்போம், காத்திருப்போம். அது போராட்டம் நடத்தும் போது அதற்கு என்ன எதிர்வினைகள் வருது அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். திரு மதிவாணன்.